ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சுட்டு பேசுகிறது எப்படின்னு பார்க்கலாம். மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, மஞ்சள்தூள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கத்திரிக்காயை வந்து நம்ம சுட்டுடலாம். இதை வந்து நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் சுட போகிறோம். ஸோ அதனால் அது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே விளக்கெண்ணெய் தடவிக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளேமில் சுட்டு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாக திருப்பி திருப்பி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வேகிற அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. மேல் தோல் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சைனா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து இங்கே சைனா கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க சென்னையில். இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வாங்கும்போது நீங்கள் நல்லா பிஞ்சாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி விதை வந்து நமக்கு கருப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துருந்தோம், அதை நம்ம தூளாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், அதுக்கு அது வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம், இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கிறதில் கூட மசிச்சிக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு ரெண்டு நிமிஷம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. கத்திரிக்காய் நீங்கள் உரிக்கும் போது அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையானது. கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ரெண்டு நிமிஷம். இப்போது நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்மால் லெமன் சைஸ் புளி நம்ம எடுத்துடணும். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி மறுபடியும் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.